எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன ஜிகாபாய், கட்டி காக்குறீங்களா மானத்தை? கஸ்டமர்கிட்ட போயிட்டு வந்தவளை கொண்டு வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்து வீரியம் முக்கியமாக காரியம் முக்கியம்னா அவளுக்கு பணந்தே முக்கியம் அப்படின்ட்டு போயிடுவான். ஏன் கஸ்டமர்கிட்ட போனவன்றனா? ஒரு டைமு போனதை மறந்துட்டு மறைச்சிட்டு மக்கள் முன்னாடி போகாதவளை போனா அவுத்து கம்ச்சான்னு ஒவ்வொரு லைவுக்கும் சொல்கிறா. ஏண்டி, ஊர்லாம் சுற்றிட்டு ஊர்லாம் மேஞ்சிட்டு ஊர்லாம் படுத்துட்டு வந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருந்தா? உரிய இடத்துல உட்காந்த இடத்துல அமைதியாக இருக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமான்னு கேட்டால் எனக்கு எல்லாமே முக்கியம்ன்ட்டு நான் உட்காருவேன். ரைட்டா? ஏன் சிக்கா பாய், உங்களுக்குலாம் மண்டையில் கொஞ்சமாவது சரக்குன்றது இருக்கா இல்லையா? இல்லை, இவன் சரக்கு வாங்கி கொடுத்து கொடுத்து குடிச்சு மொத்தம் டோட்டல் ஆஃப் ஆகி போச்சா? சொல்லுங்கள். நீங்கள் தான் ஜாங்கால லைவில் அவங்க எப்போவுமே உங்களுக்கு காசை போட்டு நல்லா கலாய்ச்சி கமெண்ட் போடுறவங்க தான். நீ ஏன் கூத்தியாக கூட நீங்கள் போய் கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்குது யாருக்கும் பிடிக்கலை. அதனால் மக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறது உண்மை. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலை. இப்போ காசு போடுற கமெண்ட்டு தான் கண்ணுக்கு தெரியுதுன்னு பேசுகிறாங்கன்னா, கலாய்க்கிறேன்னா, அதோட நீங்களும் அதுக்கு தகுந்த பதிலை கொடுத்துட்டு விட்டுணும். சும்மா அதை விட குடிகாரி தண்ணி போட்டுட்டு உளருவா, தண்ணி போடாமே உளர்றவ. ரைட்டா? அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, இவன் ஒரு பதிலை கொடுப்பா. அப்போ உங்களுக்கு எங்கே அறிவு எங்கே போச்சு? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உசு பேத்தாமல் கம்முன்னு இருக்கணும். தேவையில்லாமல் நான் இன்னைக்கு அவளை வந்து பேச வைக்கிறேன், 9 மணிக்கு பேச வைக்கிறேன்டா. அவ இந்த உத்தம பத்தினி, இந்த ஒருத்தனுக்கே ஒருத்தியா வாழ்ந்தவன், அவ சொல்லுவா ஒருத்தியை மட்டும் பேச மாட்டான். அப்படி குடும்பத்தையே சேர்ந்து அந்த ஒருத்தியை பேசுகிற கூட இவளுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அந்த தகுதியான இடத்துல இவ இல்லை. ரைட்டா? அதனால நீங்கள் ரெண்டு பேருமே பேசக்கூடாது. ரெண்டு பேருமே பேசக்கூட பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். ரைட்டா? அவளை சேர்த்து இனிமேல் உங்களுக்கும் திட்டு தான் ஒழுகும். அவ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் கூட வாழ்கிறேன்ட்டு வாங்களேன். அவள் என்னென்ன பேசுவா, எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆ, நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி பேசுவீங்க? சட்டுன்னு தூக்கி உக்காந்துக்கிட்டு இவனுக்கு டீ கடை வச்சு தரேன், பால் கடை வச்சு தரேன், பண்ணை கோழி வச்சு தரேன்னா சொல்லுவீங்க. ஆ, நீங்கள் வேணான்ற ஒரு சட்டுன்னு எப்படி தூக்கி போட்டு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அதனால் அந்த வெங்காய கதை, வெள்ளப்பூடு கதையெல்லாம் வேற யார்ட்டையாக வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. ரைட்டா? உசு பேத்தி விட்டதே நீங்கள் தான். அப்புறம் உங்கள் கடக்கடன்னு அக்கா உணர்ச்சி சப்போட்டு அப்படியே கொந்தளிச்சிச்சு. நாங்கள் டவுன்லோடு பண்ணலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளே டெலிட் ஆகிப்போச்சு. ரைட்டா? ஓடி லைவ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது டவுன்லோடு பண்ணலாம், அப்படியும் ஒரு ஆள் அதுக்குள்ளே இருக்குது. ரைட்டா? நான் அதை கொஞ்சம் உசார் பண்ணலை, அவங்களும் கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே போகும் உசார் பண்ண விட்டுட்டு. அதனால நீங்கள் இந்த ஒன்றுக்காகாத அவளே வெறி பிடிச்சி திரியிறா, எவன்டா கிடப்பியா, வாயை பிடிச்சி அப்படியே கடிக்கலான்னு வந்துக்கிட்டு இருக்கிறா. அது முரட்டு வெறி நாயா இருக்குது. என்னைய கடுப்பேத்துறேன்ட்டு ஆம்பளையும் போய் கட்டி பிடிச்சி ஆண்டு கடிக்க போனா விட்டு அப்படியே. இது எப்படி தெரியுமா தெரியுது? பூரா ஆம்பளைகளும் இவகிட்ட வரணும்னு கூப்பிடுறா, விபச்சாரத்துக்கு கூப்பிடுறா. இவர் ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்க, அவங்களாம் எப்படி அப்படியே அழகாக மைல்டாக, இதுக்கு பேர் நடிக்கிறது. இவண்டு போகிறா, இதுலேருந்தே தெரியல, வெறி உண்டு தெரிகிறா. ஒரு கிழவனையே இந்த கடிக்க போகிறான்னா குமரம் கிடச்சா எங்கிட்டு கண்ட மணிக்கு வெறி நாய் கடிச்சு வச்சிடாது. அதனால் நீங்கள் இந்த டூயட்டை போட்டு இந்த கடுப்பு எத்துற. ஏய் சிக்கா பாய், உங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த அசிங்க அவமானம் உங்களுக்கு தேன். ஏன்னா இந்த அசிங்கத்தோட போய் நீங்கள் இருக்கீங்களா, அதனால இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம்னு இப்போ தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இவோ பக்கம் பேசினாலும் அவ பக்கம் பேசினாலும் ரெண்டு பேர்த்தையும் நான் ஜமாளிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வேண்டியது கண்டென்ட் தானே சிக்கா பாய். கட்டுன பொண்டாட்டியே ஒரு விபச்சாரி வந்து கேவலப்படுத்துறா அப்படின்றத உங்களுக்கு தெரிய போகுது. உங்களுக்கு தான் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் இழந்து தானே உட்காந்துருக்கீங்க. அதனால விபச்சாரி வாய எதுக்காக வந்திருக்கான், அந்த வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக கம்முன்னு பொத்திக்கிட்டு இருக்க சொல்லுங்கள். ரைட்டா? அவள் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நான் இதை தான் கேட்பேன். அதே மாதிரி இந்த ஆஸ்பத்திரியில் அந்த தையல் நொய்யல் சின்ன பையன் வாழ்க்கை கெடுத்துறேன், நீ வேணா போய் வாழ்க்கை கூட, நீ ஆல்ரெடி பார்த்த கஸ்டமர் தானே. நீ என்ன சொல்ல 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 திருப்பி நான் குஞ்சாமனே குஞ்சாமனே ஜிக்கா அப்படி தான் கூப்பிடுவேன். ரைட்டா? உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது எவ்வளோ வலிக்குது தெரியுதா? அப்படித்தான் உனக்கு எனக்கு வந்து ஏன் எச்ச வாழ்க்கையை வாழ்கிற நாயி நீனு. நான் 4 வார்த்தை பேசணும், நீ பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். ரைட்டா? நான் தேழு, நீ திருடி. நான் கொட்டுனா நீ பொத்திக்கிட்டு தான் இருக்கணும்.
சும்மா தருவானா காசு? எப்படி உன்னுடைய டைலாக் பூரா இப்போ செம மாசம் ரீச் பண்ணி விடுறதே அக்கா பிள்ளை தான். அதனால் நீ எல்லாம் வந்து உட்காந்து விளக்கியானம்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அதனால் எதை பேசணும் அதை மட்டும் பேசணும் அப்படின்னு மட்டும் பேசிக்கிட்டீரு. இனிமே அக்கா நீ இதை தங்கச்சிங்கிறிய, 38 வயசை தாண்டலை, 37 வயசு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்போ 38. சிக்கா பாயோட 1 வயசு தான் அவனுக்கு கூட, ரைட்டா? அதனால் உன் வயசு என்னன்றது எங்கே எல்லாருக்குமே தெரியும், மாரிமுத்து சொல்லிட்டேன். அதனால் நீ வந்து இந்த குஞ்சு குமரி மாதிரி அவன் அப்ரூவ் ஆயிடுவேன், நான் அவனை இப்ரூவ் ஆயிடுவேன், அவன் நான் அப்ரூவ் ஆயிடுவேன்டா. நீ எல்லாம் அப்ரூவ் ஆகி ஒன்றும் பிடுங்க முடியாது, ஏன்னா நீ ஆல்ரெடி ஆடியோ வீடியோன்னு எல்லாத்தையும் அந்த பொம்பளைகிட்ட போய் கொட்டிட்டேன். இனிமேல் இதை வந்து நான் மறுபடியும் ஆடியோக்கு பதில் நீ உட்காந்து மீடியாவில் உட்காந்து பேச போறியா? அந்தளவுக்கு நான் வைக்க மாட்டேன். நீ மறுபடியும் பேசி என்ன, பேசிட்டு ஆல்ரெடி நிறையா நார் அடிச்சிட்டேன், இனிமேல் பேசி என்ன கிழிக்க போகிற? நீ என்ன கிழிக்க போகிறன்றா தான் நானும் பார்க்க போகிறேன். ஆ, எங்கே உன்னைய கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே வச்சு எழுதி வாங்கிடுவேன். மீடியாவுக்குள்ளே என்னை பற்றி, என் புருஷனை பற்றி, என் குடும்பத்தை பற்றி ஒரு புழு பூண்டில் கூட இழுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி போட்டு இப்படிக்கே சுப்பாத்தா என்ற குப்பாத்தா அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவேன், ரைட்டா? ம், நீ எல்லாம் உட்காந்து கண்டென்ட் எடுக்கிறேன், நீ கண்டென்ட்டு பொத்திக்கிட்டீரி குடியேறிய குச்சிக்காரியே, குச்சிக்காரியே, உனக்கு குச்சிக்காரின்னா எரியுமாம்ல, அப்படியா? குச்சிக்காரி 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 குஞ்சாமணி. ஆ, அதனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணது யோக்கியம் நான் நிரூபிக்க வேண்டேன். நானும் தான் ஓட்டை கேட்குறேன், நீ ஒருத்தனுக்கு 16 வருஷம் வாழ்ந்தேங்கிற யோக்கியம்னா நிரூபிங்கிறேன். ஒரு போட்டா வீடியோ ஒரு இளவிங்கானா? ஆ, நானா இங்கிட்டு போட்டிருக்கேன் சும்மா ஆகுன்னு? அப்போ இந்த பால் காடு, பண்ணா காடு, படத்தவன் காடு, எல்லா காடையும் எடுத்து காமிச்சுக்கிட்டு தெரியுற? ஏன்டி எடுவட்ட சிரிக்கி எச்ச பொறுக்கி? அதனால் அதனால் இந்த ஆதாரம் சேதாரத்தெல்லாம் கொண்டு போய் நீ குப்பையில் போடு. நான் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆடியோ வீடியோ ஏதாவது போடு. அதனால் நீ வாழலை, நீ கல்யாணமே பண்ணல, உன்னை கல்யாணம் பண்ண எவனாக இருந்தால் ஜவாதோசக்கார செத்து போயிருவேன், நீ ஜவாதோசத்தில் இருக்கிற. அதனால் எவன் இருந்தாலும் உசுருக்கு பயந்துக்கிட்டு உனக்கு எவனுமே தாலி கட்ட மாட்டேன், வந்தானா மேட்ரை போட்டு ஒரு 200-300 கொடுத்துட்டு ஓடிடுவேன். அதனால் இவன் தான் ஒரு இழிச்சவன் மாட்டிக்கினான்னு பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேல, அப்போ பொத்திக்கிட்டு உட்காரணும், கிடைக்கிற வரைக்கும் சுருட்டிட்டு ஓடுவோன்னு ஓடு நாயே. ஆ, நாதாரி நாயே எச்ச பொறுக்கி. அதனால் நீ என்னை பற்றி இனிமேல் பேசக்கூடாது. ஓகே, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் வேலையாகவும் இருக்கிறேன், ஃப்ரீயாகவும் இருக்கேன் கொஞ்சம் வேலையாகவும் இருக்கேன். அதனால் முடிச்சுட்டு உனக்கு அப்புறம் ஒரு லைவை போட்டு சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறா செய்வோம், ஓகேவா? இப்போ மணி எத்தனை? கரெக்டாக 12 மணிக்கு ஒரு லைவ் போடுறேன்ப்பா, ஓகேவா? நீ அதுக்குள்ளேயும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு லைவ் போகிறேன். அதுக்குள்ளேயும் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் கருத்துக்களை அள்ளி தெளியுங்கள். ஓகே, டாடா, பாய், சி யூ.